Hello friends, நான் உங்கள் திவேபதி. இது உங்கள் சேனல் பேசிக் டு ப்ரோ தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பைத்தான் வேரியபிள்ஸ். அதாவது வேரியபிள்னா என்ன, பைத்தான் லாங்குவேஜில் வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். இந்த வீடியோவோடைய எண்ணில் கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிளுக்கான இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கோடிங் எல்லாமே நான் நம்ம சேனலோட டெலகிராம் பேஜ்லையும் அண்ட் என்னோட பிளாக்லையும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கோட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைத்தான் வேரியபிள்ஸ். வேரியபிள் அப்படின்னா ரிசர்வ் மெமரி லொக்கேஷன்ஸ் டு ஸ்டோர் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் லைக் நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இதெல்லாம் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர் தான் வேரியபிள்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாக்ஸில் புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாக்ஸ் தான் வேரியபிள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புக்ஸ் தான் ஸ்டோர்ட் வேல்யூஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் மெமரியில் 10 வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஏன்னு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே 10 வேல்யூ புக்ஸ், ஏ வேரியபிள் பாக்ஸ். வேரியபிளோட ஜென்ரல் மீனிங் வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸாம்பிளில் பாக்ஸுங்கிற வேரியபிள் இருக்கிற புக்குங்கிற வேல்யூக்கு பதிலாக நாம் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் பென், பென்சில், எக்ஸெட்ரா. ஒரு வேரியபிளோட வேல்யூ பேஸ் பண்ணி தான் நமக்கு மெமரியில் ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். அண்ட் ஒரு ஒரு வேல்யூக்கும் மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆகும். அந்த மெமரி அட்ரஸ் நம்ம ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்ததும் 10 வேல்யூக்கான மெமரி அட்ரஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காக மெமரி அட்ரஸ் அசைன் ஆகிக்கும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். சேம் எக்ஸ் ஈக்குவல் டு 3.2, சி ஈக்குவல் டு ஹெச்ங்கிற வேல்யூக்கும் அட்ரஸ் அசைன் ஆயிருக்கு. இப்போ பாக்ஸில் நீங்கள் 5 புக்ஸ் போட்டிங்கன்னா 5 மெமரி லொக்கேஷன்ஸ் அலோகேட் ஆகும். அண்ட் அந்த 5 புக்ஸ்க்கான மெமரி அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக மெமரியில் அசைன் ஆகிக்கும். இந்த மெமரி அலோகேஷன் பற்றி எல்லாம் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. மெமரி அலோகேஷன் எல்லாமே பைத்தான் இன்டர்பிரிட்டரே பார்த்துக்கும். ஜஸ்ட் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸோட வேல்யூஸை எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மெமரியும் அலோகேட் ஆகிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஏ வேரியபிள் 10 வேல்யூ அசைன் பண்ணதும் கம்ப்யூட்டர் மெமரியில் அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் ஆகும். இப்போது ஏ ஈக்குவல் டு 20 கொடுத்தா 20 வேல்யூக்கு செப்பரேட் ஸ்பேஸ் அலோகேட் ஆகி ஏ வேரியபிள் 20 வேல்யூவை ஹோல்ட் பண்ணும். அகெயின் ஏ ஈக்குவல் டு 24 கொடுத்தா 24 வேல்யூக்கு செப்பரேட் ஸ்பேஸ் அலோகேட் ஆகி ஏ வேரியபிள் அந்த வேல்யூவை ஹோல்ட் பண்ணும். பைத்தான் லாங்குவேஜில் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு எந்த வித கமெண்டும் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ண போகிற வேல்யூவை ஈக்குவல் சைன் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் நேமுக்கு அசைன் பண்ணாலே போதும், நம்ம அந்த வேரியபிளை ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 10 அசைன் பண்ணால் ஏ வேரியபிளுக்கு 10 வேல்யூ அசைன் ஆயிடும். அசைன் பண்ணுறது ப்ரோக்ராமிங் டேர்மில் இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நம்ம பைத்தானில் வேரியபிளை எந்த டேட்டா டைப்புன்னு டிக்ளேர் பண்ணவே வேண்டாம். பிகாஸ் வேரியபிளுக்கு வேல்யூ இனிஷியலைஸ் ஆர் அசைன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூவோட டைப் அசைன் ஆகிக்கும். இங்கே ஏ ஈக்குவல் டு 10 கொடுத்ததும் 10 இன்டீஜர்னு பைத்தான் இன்டர்பிரேட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். பைத்தான் லாங்குவேஜில் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு 3 சிம்பிள் ரூல்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், பைத்தான் வேரியபிள்ஸ் அப்பர் கேஸ் A to Z, லோயர் கேஸ் A to Z ஆர் அண்டர்ஸ்கோர் கேரக்டரில் தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு மை வேரியபிள் கவுண்ட் 1_variable1, டிஜிட்ஸ் 0 to 9 யூஸ் பண்ணலாம், பட் டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு 1 variable 3 count இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. வேலிட் ஐடென்டிஃபைஸ் பார்த்தீங்கன்னா கவுண்ட் 1 variable 2 value 2 count இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், வேரியபிள்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஸோ எப்படி ஒரு வேரியபிளை அசைன் பண்ணுறீங்களோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணும்போது எந்த வித சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு மை நேம் ஈக்குவல் டு பைத்தான் அசைன் பண்ணிவிட்டு மை நேம்ங்கிறதுல N கேபிட்டல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அன்டிஃபைன்ட் எரர் வரும். இன்னும் நல்லா புரிஞ்சுக்க இன்னும் சில சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மை நேம் ஈக்குவல் டு பைத்தான்னு அசைன் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளில் M அண்ட் N லோயர் கேஸ். நெக்ஸ்ட் வேரியபிளில் N மட்டும் அப்பர் கேஸ். நெக்ஸ்ட் வேரியபிளில் M மட்டும் அப்பர் கேஸ். இந்த 3 வேரியபிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டான வேரியபிள்ஸ். இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மை நேம் ஈக்குவல் டு பைத்தான் கொடுத்ததும் பைத்தானுங்கிற வேல்யூக்கான ஸ்பேஸ் மெமரியில் அலோகேட் ஆயிரும். தென் மை நேம்ங்கிற வேரியபிள் அந்த மெமரியை பாயிண்ட் பண்ணும். பிரிண்ட் மை நேம்னு கொடுத்ததும் அவுட்புட் ஸ்க்ரீனில் பைத்தான் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட், மை நேம் ஈக்குவல் டு கோடிங் கொடுத்ததும் செப்பரேட் மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். கோடிங்கிற வேல்யூ அசைன் ஆகும், தென் வேல்யூ பிரிண்ட் பண்ணதும் அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். சேம் ப்ராசஸ் நெக்ஸ்ட் மை நேம் வேரியபிளுக்கும் நடக்கும். வேரியபிள்ஸோட டைப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டைப்புங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ்
type variable name nu kudutha variable oda type print aagum. Example, in the code la a variable ku python gra string value assign pannirukom. Type of a nu kuduthadum a variable oda type string nu print aagum. Next, a variable ku 10 value assign pannirukom. Inga a variable 10 value irukra location ah point pannum. Type of a nu kuduthadum 10 value oda type int print aagum. Next, a ku 10.24 ngala float value assign pannirukom. Inga a variable 10.24 irukra location ah point pannum. Type of a nu kuduthadum 10.4 value oda type float print aagum. Again, next, a ku nama true ngra boolean value ah assign pannirukom. So again location nammalku maarum. Then type of a nu kuduthadum true ngra boolean value irukkaranaala nammalku bool abdingra data type print aagum. Python variables eppadi use pannalaanu purinjikka innu sila examples programs paakalam. In the code la a b c indha moonu variables ku nama 20 ngra value assign pannirukom. A equal to 20 execute aanadum 20 ngra value memory address la allocate aayirum. Then a variable 20 value ah point pannum. Again, number b equal to 20 kuduthadu b variable already memory la irukkakoodiya 20 value da hold pannum. Again, c equal to 20 nu kuduthadu c variable same 20 value da hold pannum. Moonu variables ku ore address da create aagum. Print statement use panni values print panninga 20 20 20 nu print aagum. Indha code a equal to b equal to c equal to 20 indha mari ore line la oru value va neenga evlo variables ku venalum assign pannikalam. Next, indha code la x ku 10 y ku 20 is that 30 nu assign pannirukom. Output la 10 20 30 nu print aagum. Idhe code neenga x, y, z equal to 10, 20, 30 nu ipdi kuda assign pannikalam. Idha da single statement la multi values multi variables ku initialize pandrathu. Also inge oru oru variable print pandrathukkum oru oru print statement use pannirukom. அதுக்கு பதில் ஒரே print statement யூஸ் பண்ணலாம். லைக் print of x, y, z இப்படி கூட print பண்ணலாம். இதுக்கான output 10, 20, 30 இப்படி ஒரே line ல print ஆகும். பைத்தான்ல print statement நிறைய வெரைட்டியா யூஸ் பண்ணலாம். ஸோ print statement பத்தி நான் செப்பரேட்டா உங்களுக்காக நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுறேன். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த கோட்ல x க்கு apple, y க்கு boy, z க்கு cat string assign ஆயிருக்கு. அவுட்புட்ல apple, boy, cat னு print ஆகும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் எக்ஸ் வேரியபிளுக்கு நம்ம ஹலோ வியூவர்ஸ் வெல்கம்னு ஒரு சென்டென்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அவுட்புட்டில் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். இந்த கோடில் ஏக்கு இன்டீஜர் வேல்யூ 10, பிக்கு ஃப்ளோட் வேல்யூ 20.45, சிக்கு ஸ்ட்ரிங் வேல்யூ ஹலோ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்படி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட சிங்கிள் லைனில் மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு நாம் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்கன்னா 10, 20.45, ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். ஃபைனலாக நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிற கான்ஸ்டன்ட்டுக்கும் வேரியபிள்ஸ்க்கான முக்கியமான டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்டும் ஒரு டைப் ஆஃப் வேரியபிள் தான். பட் வேரியபிள்ஸை ப்ரோக்ராமில் நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போ வேணாலும் அதோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸை ஒரு டைம் இனிஷியலைஸ் பண்ணிட்டா அகெயின் ப்ரோக்ராமில் எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்டோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் பை வேல்யூ பை ஈக்குவல் டு 3.14. நெக்ஸ்ட், நம்பர் ஆஃப் டேஸ் இன் அ வீக். ஒரு வாரத்தில் எவ்வளோ டேஸ் இருக்கும் அப்படிங்கிறது எப்போவுமே மாறாது. வேரியபிளுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட ஏஜ் அது எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ குழந்தைங்களோட ஹைட் அதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பைத்தான் லாங்குவேஜில் கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய கற்றுக்க ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ.